யூடியூப்பில் போயிட்டு கோல்டன் ஸ்பேஸ் விட்டு பேபிஸ்ன்னு அடிச்சிங்கன்னா நம்ம சேனலோட லோகோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் கோல்டன் பேபியை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். கடந்த 24 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உலகின் சிறந்த கிரிப்டோ கரன்சி விலைகள் எப்படி மாறியது, அதாவது வந்து க்ரீன், எல்லாமே க்ரீனாக மாறிட்டுருக்கு, மார்க்கெட் வந்துட்டு அப்பா போய்கிட்டுருக்குது, இதற்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து 23 உலகம் முழுவதும் உள்ள கரடுமுரடான கிரிப்டோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே வந்து டவுனாக இருக்குது. அந்த உணர்வுகளுக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உலகளாவிய கிரிப்டோ கரன்சி அந்த வந்து இன்றைக்கி வந்துட்டு வந்து க்ரீன் சிக்னலில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். வேர்ல்டு கிரிப்டோ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ரொம்பவே சரிவில் இருக்குது. அது வந்து மீள்வதற்கு வந்து பல நாட்களாக போராடிய பிறகு இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த மார்க்கெட் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா காயின் மார்க்கெட் கேப் இருக்குது பார்த்திங்களா, அதோடய வால்யூமில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மதியானம் 1:30 அவங்க வந்துட்டு அந்த இது கொடுத்துருக்காங்க அந்த தரவுகளை. அதன்படி பார்த்திங்கன்னா வந்துட்டு 3.66% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 1.31% வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து 1.31 trillion வந்து டாலராக வந்து உயர்ந்திருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் எந்தளவு வந்து ஹை போயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து பிட்காயின் விலையை பார்த்திங்கன்னா வந்து $30,000 என்ற அந்த தடையை வந்து ரீச் ஆகி அதை வந்து தடையை முறியடிக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கப்போ 3.69% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுற டயத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட $30,501 வந்து இது ரீச் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து அந்த $30,000 உடச்சி ஒரு $501 எக்ஸ்ட்ராவே ரீச் ஆகிருக்குது. கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு உலகளாவிய கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 37.99% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து காயின் மார்க்கெட் வேல்யூ வந்து இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து $67.51 billion வந்து இருக்குது இப்போதைக்கு. அதே மாதிரி டெஃபி பார்த்திங்கன்னா வந்து 8.58 billion இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து மொத்த கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 24 hours வந்து 87.36% வந்து இருக்குது. இதற்கு வந்து இடையில் பார்த்திங்கன்னா வந்து கிரிப்டோ வந்து சொத்தாக பார்க்கப்படும் பிட்காயின் பார்த்திங்கன்னா வந்து அதனோட ஆதிக்கம் வந்து நாள் முழுவதும் வந்து 44.44% வந்து தொடர்கிறது. அதே மாதிரி கடந்த 7 நாட்களில் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக பிட்காயின் விலை வந்து 3.0% வந்து அதிகரிச்சிருக்கு. ஆனாலும் வந்து கிரிப்டோ மார்க்கெட் வந்து பிஎஸ்எல்ல தான் இருக்கும் அப்படின்னு வந்து சில எக்ஸ்போர்ட் கிரிப்டோ எக்ஸ்போர்ட்லாம் வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு வாரம் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். வால்ட்டின் தலைமை நிர்வாக அதிகாரியும் இணை நிறுவனமான தர்ஷன் பசிஷா அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து கிரிப்டோவின் விலை வந்து அதிகரிச்சிருக்கு. அது என்னென்ன காயின் அதிகரிச்சிருக்கு, எப்படி அதிகரிச்சிருக்குங்கிறத 1 by 1 நம்ம பார்ப்போம். எத்தீரியம் பார்த்திங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து மீண்டும் $2,000 வந்து ரீச் ஆகியிருக்குது. அதே மாதிரி வந்து $2,066 வந்து வரைக்கும் போயிருக்குது. கிட்டத்தட்ட 4.62% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பிஎன்பி பார்த்திங்கன்னா வந்து பினான்ஸ் 24 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து 4.35% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து $328 வந்து ரீச் ஆகிருக்குது. கடந்த 7 நாளில் பார்த்திங்கன்னா வந்து 11.6% வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி எக்ஸ்ஆர்பியும் பார்த்துருவோம். எக்ஸ்ஆர்பி 24 hours பார்த்திங்கன்னா வந்து 2.6% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கடந்த 7 நாளில் பார்த்திங்கன்னா வந்து 1.99% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி வந்து சொலானா எஸ்ஒஎல் பார்த்திங்கன்னா வந்து 24 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கடந்த 7 நாளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 0.12% தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி வந்து ஏடிஏ காயின் பார்த்திங்கன்னா வந்துட்டு 3.5% வந்து கடந்த 24 மணி நேரத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 7 நாளில் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1.92% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. டோஜி காயின் பார்த்திங்கன்னா வந்து கடந்த 24 hours பார்த்திங்கன்னா வந்து 3.89% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி வந்து போல்கோடாட் வந்து 24 hours பார்த்திங்கன்னா வந்து 2.83% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அவாக்ஸ் காயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து 24 hours வந்து பார்த்திங்கன்னா 8.59% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி வந்து மேட்டிக் காயினும் பார்த்திங்கன்னா வந்து 24 மணி நேரத்தில் வந்து 5.15% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. மீண்டும் ஒரு வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிகே. நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.